சென்னை மதுரவாயில் அருகே கொள்ளையடிக்க சென்ற வீட்டிலிருந்து வெளியேற வழி தெரியாமல் திருட சென்ற பொறியியல் பட்டதாரி அங்கேயே படுத்து உறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரவாயில் அடுத்த அடையாளம்பட்டு பகுதியில் வசித்து வருபவர் பிரபாகரன். இவர் வீட்டு குழாயை சரி செய்வதற்காக பிளம்பரை அடைத்து மாடிக்கு சென்றுள்ளார். அப்போது ஒருவர் மாடியில் பதுங்கியிருந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் அந்த நபரை கண்டு யார் என கேட்டபோது அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்துள்ளார். அப்போது பிரபாகரன் அந்த நபரை பிடித்து மதுரவாயில் போலீசாரிடம் ஒப்படைத்தார். அந்த நபரிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கொலத்துறை சேர்ந்த முத்தழகன் என்பதும் பொறியியல் பட்டதாரியான இவர் ஆன்லைனில் உணவுகளை டெலிவரி செய்யும் வேலை செய்து வருவதும் தெரிய வந்தது. மேலும் டெலிவரிக்கு வரும்போது பிரபாகரனின் வீடு தனியாக இருந்ததை கண்டு கொள்ளையடிக்க முயற்சித்ததாக கூறியுள்ளார். குடிபோதையில் பிரபாகரனின் வீட்டின் காம்பவுண்ட் சுவரின் மீது ஏறி குதித்து மாடிக்கு சென்ற அவர் மேலே உள்ள வீட்டின் கதவை உடைக்க முயன்றுள்ளார். ஆனால் கதவை உடைக்க முடியாததால் பிறகு கொள்ளையடிக்கலாம் என்று எண்ணி குடிபோதையில் அங்கேயே படுத்து உறங்கியுள்ளார். இதையடுத்து மாடியிலிருந்து கீழே வர முடியாமல் அங்கேயே பதுங்கியது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் அவரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர்.